कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् मातः समस्त जगता मधुकैटभारे हे वक्षो विहारिणी मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनी श्रुतजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् मातः समस्त जगता मधुकैटभारे हे वक्षो विहारिणी मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनी श्रुतजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्द लोचने भवतु प्रसन्न मुख चन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वनिताभिवन्दिते यदि राजनाथ दयिते दयानिधे जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज மருள் சுரந்து ஆழமவாதியற்கூறும் அவப்பொருளமிருள் சுரந்தேத்த உலகிருள் நீங்க தன்னீண்டிய சீரருள் சுரந்து எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்து எம்மிராமானுசன் மிக்க புண்ணியனே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் சுவாமி அடியேன் ராமானுதாஸ் न चेद्रामानुचेद्येषा चतुरा चतुरक्षरी कामवस्तां प्रपद्यन्ते जन्तवो हन्तमादृशः पुण्याम्बोज विकासाय पापध्वान्तक्षयाय च श्रीमानाविरभूद्भूमौ रामानुज दिवाकरः வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை எம்பெருமானுக்குண்டான இரண்டு விபூதிகளிலே என்றும் இருக்கக்கூடிய நித்த விபூதியிலே நித்த கைங்கரிய நிறத்தராக இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அபராவதாரமாக அவதரித்தவர்தான் சுவாமி எம்பெருமானார். அவ்வெம்பெருமானாருடைய பெருமையை பேசும்படியான பல பல கிரந்தங்கள் இருந்தாலும் அதிலே மிகவும் உயர்ந்ததாக கொண்டாடப்படுவது பிரபத்ர காயத்ரியாம் இராமானுஜ நூற்றந்தாதி. இந்த இராமானுஜ நூத்தந்தாதியிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் இராமானுஜா 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 என்று வரும்படியாக அமைத்த திருவரங்கத்தமுதனார் அந்த திருவரங்கத்தமுதனாருடைய ஆச்சரியமான அனுபவத்தை அடிக்கொண்டு நம்முடைய பாக்கியத்தினாலே பட்டமேற்று கொண்டிருக்கிற எதிராஜியர் எதிர்கொரு எதிராஜியர் மடத்திலே பட்டத்தை ஏற்றுக்கொண்டு மிகவும் கீர்த்தியான கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வரும்படியான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ நாராயண ராமானுஜ எதிராஜ ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய ஆச்சரியமான கைங்கரியங்களுக்குள்ளே மிகவும் சிறப்பாக பேசப்படும்படியான கைங்கரியமானது
எம்பெருமானாருடைய திருமேனியை பல இடத்திலே பிரதிஷ்டாபலம் பண்ணி அந்த எம்பெருமானாருடைய பெருமையை அதன் மூலமாக வெளியிட வேண்டியது என்கிற கிரமத்திலே இப்பொழுது வரும் 25ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடியான கன்னியாகுமாரியிலே அந்த எம்பெருமானாருடைய திருமேனி பிரதிஷ்டையானது நடக்க இருக்கிறது. அதன் முக்கியமாக கொண்டு ஏற்கனவே காஷ்மீரத்திலே ஸ்ரீநகரத்திலேயும் உத்தரப்பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ராமனுடைய அவதார ஸ்தலமாகிற அயோத்தியிலேயும் நடைபெற்று முடிந்திருக்கும்படியான அந்த எம்பெருமானார் விக்கிரக பிரதிஷ்டை இப்பொழுது வரும் 25ஆம் தேதி கன்னியாகுமரியிலே நடக்க இருக்கிறது. அதற்கு அனுகுணமாக 108 நாட்களுக்கு 108 பாதுர வைபவத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்று சுவாமியினுடைய நியமனமடியாக பல பல பெரியோர்கள் இந்த வைபவத்திலே பங்கு கொண்டு அவரவர்களுடைய புன்சொற்களை எல்லாம் இன்சொற்களாக காட்டும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கும்படியான இந்த தருணத்திலே அடியேனுக்கும் இந்த வருஷக்கிரமத்திலே 91வது பாசுரத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்று சுவாமி நியமித்துள்ளார். அதன் அந்த நியமனம் அடியாக இந்த பாசுரத்துக்குண்டான சில விஷயங்களை அனுபவித்து சத்தப்பெறலாம் என்று சுவாமியினுடைய திருவடி வாரத்தை அவலம்பனமாக பற்றி கொண்டு ஆரம்பிக்கிறேன். கீழ்ப்பாசுரத்திலே பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்து மறந்தல் மருள் சுரந்தே என்று முடித்தார். பிறப்பு என்றால்னா என்னன்னா மறுபடியும் மறுபடியும் புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம் என்கிற கிரமத்திலே அந்த மரண சலனங்களாலே ஏற்படக்கூடிய பிறப்பினாலே நமக்கு மருள் பிரமையானது ஏற்படும்படியானது, விபரீதமான உணர்வெல்லாம் ஏற்படும்படியானது என்று தெரிவித்தார். ஆக பிறப்பு தான் நமக்கு எல்லா விதமான இன்னலுக்கு காரணமாகும் என்று தெரிவித்து முடித்தார். இவ்வாறு பிறப்பினாலே வருந்தும்படியான மாந்தர்கள் உய்வதற்காக அவர்கள் உஜீவிப்பதற்காக எம்பெருமானார் என்ன செய்தார், எம்பெருமானார் பண்ணின காரியம் என்ன என்ன, அவர் கைக்கொண்டிய முயற்சி அதை நினைவு கூர்ந்து அவர் பண்ணின காரியம் எப்படிப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து அதை கொண்டாடுகிறார் இந்த 91வது பாசுரத்தினாலே திருவரங்கத்து அமுதனார். அந்த எம்பெருமானாரை பாடுவதற்காகவே ஏற்பட்ட கவி ரங்கநாத கவி என்று பெயர்பட்ட அந்த கவியினுடைய ஆச்சரியமான பாசுரத்திலே இந்த பாசுரம் நமக்கு காண கிடைக்கிறது. மருள் சுரந்து ஆகமவாதியர் கூறும் அவப்பொருளாம் இருள் சுரந்தைத்த உலகிருள் நீங்க தன் இண்டிய சீரு அருள் சுரந்து எல்லா உயிர்கட்குநாதன் அரங்கனென்னும் பொருள் சுரந்தான் எம் இராமானுசன்மிக்க புண்ணியனே. ஒன்னுலே பதபதார்த்தத்தை நாம பார்க்கும் போது மருள் சுரந்து, மருள்னா அறியாமை மிகுந்து, ஆகமவாதியர் கூறும் ஆகமத்தையே தமக்கு பிரமாணமாக கொண்டு வாதம் புரியும்படியான பாசுபத மதத்தினர்கள், பாசுபத மதத்தினர்கள்ல சைவர்களிலே ஒரு பிரிவினர், கூறும் அவர்கள் சொல்லும்படியான அவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள், அவப்பொருளாம், அவப்பொருள் தவறான பொருள்கள், அந்த தவறான பொருள்களாலே என்ன ஏற்படுறதுன்னா இருள் சுரந்து இருட்டானது மிக்கு இருக்கிறது மிகுந்திருக்கிறது, தமோ குணமானது மிகுந்திருக்கிறது, அதனாலே களைத்து போன உலகு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த இருள் அந்தகாரமானது போகும்படியாக தன் இண்டிய சீர்
அவன் திரண்ட சிறப்பினை உடந்த கிருபை கூர்ந்து எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் நாதன் தலைவனானவன் அரங்கன் பெரிய பெருமாளே என்னும் படியான பொருளை சுரந்தான் எல்லாருக்கும் உணர்வுறுத்தி அதை உதவினார். யார் அவர்? எம் இராமானுதன், எம்முடைய எம்பெருமானார். அவர் எப்படிப்பட்டவர்? மிக்க புண்ணியனே, மிக்க புண்ணியன், மிக்க மிகுந்த புண்ணியத்தை உடையவர். என்ன புண்ணியம்னா மிகுந்த, அப்படிப்பட்ட பேரறம் நமக்கு உதவும்படியானவர். புண்ணியன், புண்ணியன் என்கிற சப்தத்துக்கு எல்லாரையும் விட மேலானவர் புண்ணியானாமபி புண்ணியகா அசௌ என்று எம்பெருமானத்தான் மேலான புண்ணியமாக சொல்லுகிறது. மற்ற புண்ணியங்கள் எல்லாம் லோகத்திலே இருக்கக்கூடிய புண்ணியங்கள், அந்த புண்ணியம் இந்த புண்ணியம்னு சொல்றாளே, அதெல்லாம் அந்த தர்மங்கள் எல்லாம் புண்ணியம் அன்று. எம்பெருமான் ராகவனுடைய பெருமையை சொல்லச்சே மாரீசன் சொல்றான், எப்படிப்பட்டவன்? அவனைப் போல புண்ணியன் மற்றொருத்தன் கிடையாது, கிடையாது. அவனுக்கு அந்த தப்பான வழியே தெரியாது என்று தெரிவிக்கும்படியான மாரீசனுடைய வார்த்தை. அதற்கு பிறகு கிருஷ்ணாவதாரத்துப்படி கொண்டாடும்படியான பெரியோர்கள் எல்லாம் ஏச்ச வேதவிதோ விப்ராகா ஏச்ச வியாத்யாத்ம விதோ ஜனாகா தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்ம சனாதனம். கண்ணன்தான் தர்மம், கண்ணன்தான் சனாதனம், கண்ணன்தான் புண்ணியம். அத பெரியோர்கள் எல்லாம், வேதவித்துக்கள் எல்லாம், அத்தியாத்ம ஞானத்தை அறிந்தவர்கள் எல்லோரும் சொல்லும்படியான ஆச்சரியமான பெருமையுடையவன் கண்ணன் தான். ராமோ விக்கிரகவான் தர்மஹா, அந்த வார்த்தை அந்த தர்மம், இங்க இவன் தர்மம். ஆக சாட்சாத் தர்மம் தானே என்கிறது என்கிற பிள்ளலோகாச்சாரியருடைய சூத்திரத்துக்கும் அணுகுண்டு எம்பெருமான் தான் புண்ணியன். அந்த எம்பெருமான் எங்க இருக்கிறாருன்னா, எம்பெருமான் எங்க இருக்கார்னா, அவன் மற்றொரு இடத்துல இல்ல, பின்னாடி சொல்ல போறார். எங்க இருக்கிறார்? மொத்த எம்பெருமானும், திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் எம்பெருமானாருடைய மனத்திலே இருக்கிறார். மனத்திலே கடைசியில சொல்ல போறார், 106வது பாட்டிலே, இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோல என்னும் உறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவ தம்மொடும் வந்திருப்பிடம் மாயனே ராமானுசன் மனத்தே இன்னவன் இருப்பிடப்பய. எங்க இருக்கிறார் அத்தனை எம்பெருமான்களை எங்க குடிகொண்டிருக்கிறார்னா, எம்பெருமானாருடைய ஹிருதயத்திலே குடிகொண்டிருக்கிறார். அப்ப எம்பெருமானாருடைய ஹிருதயத்திலே குடிகொண்டிருக்கும்படியான புண்ணியன் அவன்தான். அந்த புண்ணியனே, மிக்க புண்ணியனே, அப்படிப்பட்ட புண்ணியனை நமக்கு எடுத்து காட்டின புண்ணியன் யார் என்றால், அவர்தான் சுவாமி ராமானுசர். அசுரார்த்தத்தை பார்க்கலாம். மருள் சுரந்து ஆகமவாதியரு கூறும் அவப்பொருளாம் இருள் சுரந்து உலகிருள் நீங்கா, இருள் சுரந்தைத்த உலகிருள் நீங்கா. முதல்ல ஆகமவாதியர்னா யார் என்றால், ருத்ரன் சொன்ன ஆகமத்தையே பிரமாணமாக கொண்டு அத்தோட நிற்காமல், அவ்வளவலையே நிற்காமல் அந்த வேதத்துக்கு உண்டான உண்மையான பொருளையெல்லாம் ஆராயாமல், அந்த உண்மையான பொருளை கூடும்படியானவர்களோடு வாதம் புரிந்து அதனாலே தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய பாசுபதர் முதலிய சைவர்கள்தான் இந்த இடத்துல மருள் சுரந்து ஆகமவாதியர்கள். அவ ஒத்தரே ஒத்தரான்னா கிடையாது, அவ பலவிதமாக இருக்கான். அவ பலவிதமாகப்பட்டு இவர் சொல்றத அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் சொல்றத இவர் ஒத்துக்க மாட்டார். அப்படிப்பட்ட முரண்பட்ட கொள்கைகளும் முரண்பட்ட செயல்களும் உடையவர்கள்தான் இந்த பாசுபதர்கள் முதலான சைவர்கள்.
இவ என்ன பண்றா, பெரிய தப்பு என்ன பண்றான்னா, அந்த வேதத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்டவன் தான் எம்பெருமான், அவன்தான் பரமாத்மா ஒருத்தன்தான், எல்லா சமயத்திலேயும் இருக்கிறவன், மற்றவர்கள் யாருமில்லை என்கிற வேத வாக்கியங்களுக்கு விருத்தமாக இவர்கள் என்ன பண்றான்னா, பரமசிவன் தான் எல்லாருக்கும் மேலானவன், அவன்தான் பரம்பொருள் என்று தெரிவித்து, அவன்தான் நோக்கத்துக்கெல்லாம் நிமித்தம், முக்கியமான காரணமாகவும் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு திரிகும்படியானவர்கள்தான் இந்த ஆகமவாதியர். அவ சொல்லும்படியானது பாருங்கோ, எம்பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம், அவன்லாம் மற்ற இவெல்லாம் கொஞ்ச காலத்துல இருந்தா கொஞ்ச காலத்துல இல்லைன்னு தான் அதே வேதம் சொல்றது. ஏகோகவை நாராயண ஆசீது ந பிரம்மா ந ஈசானகா நேமே தியாவா பிருத்திவி என்று தெரிவிக்கிறா. குலப்பெருமாளைங்க கூட ஆச்சு ஆண்டு வைப்பாங்கன்னு, எங்க போனான் இவெல்லாம் எங்க போனான்னு கேட்கிற அருள் திருவரங்க கலம்பகத்துல. ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே அந்த எம்பெருமான் ஒருத்தனையே சொல்ல வேண்டி இருக்கு, அதற்கு மாத்தி பரமசிவனை தலைவன் பரம்பொருள் என்று சொல்லும்படியானவர்கள், இவர்கள் சொல்லும்படியான ஆகமத்தினாலே நமக்கு என்ன ஏற்படும்னா, இருள் ஏற்படும். இருள் மருள் சுரந்து இப்படி எடுத்து இப்படி சொல்றதுக்கு ஏதாவது காரணம் உண்டானா, சிவபிரானே எம்பெருமானை பிரார்த்திக்கிறான். எம்பெருமானை, அப்பா நீதான் எல்லாரும் விட மேன்மையுடையவன், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை, ஆனாலும் கூட எனக்கு ஒரு ஆசை, எனக்கு இந்த பேர்ல ஆசை, பெயர்ல ரொம்ப ஆசை, ஆகையினாலே பெயர்ல ஆசையுடைய காரணத்தினாலே நான் இந்த மாதிரி என்ன நீயும் ஸ்தோத்திரம் பண்ணணும், நீயும் என்னிடத்துல வரம் கேட்கணும்னு நான் கேட்கிறேன், அதைய அதை நீ ஒத்துக்கோன்னு கேட்கிறான். ஆச்சரியமான ஸ்லோகம் பாருங்கோ. அஞ்சம் தேகி வரம் தேவ பிரசித்தம் சர்வ ஜந்துஷு மர்த்தியே பூத்வா பவானேவ மாம் ஆராதய கேசவா, மாம் ஆரா கேசவா, தேவனே வரம் தேவா, தேவா தேவனே கேசவனே. அதுலயே பாருங்க, இந்த கேசவன் என்கிற சப்தத்துக்கே பிரம்மாவுக்கும் ஈசனுக்கும் உற்பத்தி காரகன் கேசவன்ற சப்தம் வருது. எல்லாருக்கும் உற்பத்தி காரகன். அப்ப அதுலயே பாருங்க, கேசவனேன்னு அவன் சொல்லச்சேவே, அப்பா எனக்கு நீதான் உற்பத்தி காரகன், பிரம்மாவுக்கும் நீதான் உற்பத்தி காரகன், நீதான் தேவாதி தேவன். அப்படி இருக்கச்சே பூவா, அன்யம் தேகி வரம் பிரசித்தம் சர்வ சந்துஷு, நீ என்ன பண்ணணும், ஒரு மனுஷனாக ஆகி என்னை பூஜிக்க வேணும், பூஜிக்க வேணும், என்னை வாகனமாக வைத்து கொண்டு வாகனமாய் நின்று நீ சுமக்க வேணும், என்னிடத்திலிருந்து வரத்தை வாங்கி. அடுத்தது மாம் அகஸ்வச தேவேச வரம் மத்தோ குருகாணச்ச ஏனாகம் சர்வபூதானாம் பூஜ்யாத் பூஜ்யதரோ பவம். என்னிடமிருந்து வரம் வாங்கிக்கணும், எப்படியவா இப்படிப்பட்ட வரம்னா, எல்லோருக்கும் எல்லோரும் என்னை பூஜிக்கு, நான் அந்த பூஜைக்கு உரியவனாக இல்லாமற் போனாலும் அந்த பூஜைக்கு உரியவனாக நான் இருக்கும்படியான வரத்தை எனக்கு தர வேணும் என்று கேட்டான். யாரு? பரமசிவன். பார்த்தான் என்பவன், ஐயோ இப்படி ஒரு தற்பெருமையா, இப்படி ஒரு தற்பெருமையா, நான் வந்து பூஜிக்கணும் பூஜிக்கணும்ன்றானே, சரி என்ன பண்றது. அந்த தற்பெருமையிலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசைய பார்த்தவொடனே எம்பெருமான் என்ன பண்ணா, தம் சருத்ர மகாபோகோ மோக சாஸ்திராணி காரய மகாபாகோ, நிறைய கையுடையவனே, பெரிய கையுடையவனே,
எம்பெருமானுக்கு கூட பெரிய கை உடையவன்னு நமக்கு பிரமாணங்கள்லாம் இருக்கு. அலம் பொரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன், நெடுந்தடக்கை பெரிய கையுடையவன். என்ன வியாக்கியானம் பண்றார் நம்முடைய முன்னோர்கள் பெரியவாச்சியான் பிள்ளை திருநந்தாண்டக பாசுரம், அத்திகள் அர்ச்சிக்கும் அளவும் சென்று கொடுக்கும்படியான கையை உடையவன். உணவத்தை எவ்வளவு தூரத்திலேருந்து கேட்டுட்டான், சுவாமி தேவ எம்பெருமானே கேசவனே எனக்கு இந்த காரியத்தை இதை குடேன்னு கேட்டுட்டான். அவன் இருக்கிற இடத்துக்கும் தான் இருக்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம். அப்படி தூரமாக இருந்தாலும் கூட தன்னுடைய திருக்கையை அது வரைக்கும் நீட்டி அவனுக்கு கேட்ட வஸ்துவை தரக்கூடிய பெருமையுடையவன். அலம் ஒரு அலம்னா போரும் 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 சொல்ற வரைக்கும் கொடுத்துட்டு, போரும் போரும்னு சொல்ற வரைக்கும் அலம் புரிந்த நெடுந்த என்ன எம்பெருமானுக்கு பெயர். அதையே சொல்றான் பாருங்கோ, அவனுக்கு பெரிய கையா இருக்கு. பெரிய கை என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, பிக்ஷை எடுத்ததுனால பெரிய கை. பிக்ஷை எடுத்து 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 அதனால பெரிய கை உடையவன். சொம் சருத்ரஹா மகாபாகா மோகசாஸ்திராணி காரயா, நீ ஒரு மோகத்தை உண்டாக்கக்கூடிய சாஸ்திரத்தை உண்டாக்கு. அந்த மோகசாஸ்திரம்ன்றது என்னன்னா அதுதான் ஆகமம், அதுதான் சைவாகமம். அந்த மோகசாஸ்திரத்தினாலேதான் மருள் சுரந்த ஆகமம், மருள் சுரந்த ஆகமமாக தோன்றிவிட்டு. மருள் சுரந்த ஆகமவாதியர் அவர்கள் கூறும் எப்படிப்பட்டதுன்னா பாருங்கோ, இந்த வார்த்தைகள்லாம் இதெல்லாம் இந்த சாஸ்திரங்கள்லாம் உண்டாயிடுச்சு. இப்படி இருக்கும்படியான சமயத்துல இந்த கௌதம முனிவனுடைய சாபம் ஒண்ணு ஏற்பட்டு அதனாலே என்ன ஆயிடுச்சுன்னா வேதத்துக்கு உண்டான நெறி என்னவோ அதுக்கு விருத்தமான விஷயத்திலே இவர்கள் எல்லாம் செயல்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு இந்த ஆகமத்தை மோகசாஸ்திரமாகிற ஆகமத்தை கொண்டு திரிவிந்து கொண்டு அதனாலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லோருக்கும் தெரிவிக்கும்படியான அவர்களுக்கு ஏற்படும்படியான விஷயத்தை எல்லாத்தையும் வெளியில சொல்றபடியாக அப்படி மொத்த பேரையும் மருளச் செய்ததாக சொல்லுகிறது வராக புராணமானது சொல்லுகிறது இந்த இடத்தை. ஆகையினாலே அப்படிப்பட்ட மருளை ஏற்படுத்தின ஆகமவாதியர் கூறும் அவப்பொருள் என்ன அவப்பொருள்னா, பராத்பரனான எம்பெருமானை கீழ்ப்படுத்தியும் கீழிருக்கக்கூடிய அவனை பரம்பொருளாக ஆக்கியும் லோகத்துக்கு எல்லாருத்துக்கும் உபாதான காரணமாக இருக்கக்கூடிய பிரகிருதி தத்துவத்தையும் நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய பரம்பொருளையும் வேதம் எப்படி சொல்லுகிறதோ அதற்கு எதிர்விதமாக சொல்லும்படியான விதத்தை சொல்லுகிற அர்த்தத்தை சொல்லுகிறவர்கள் தான் அவப்பொருளும். வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால், எம்பெருமான் தான் முதற்கடல் உள், பிரம்மனோ ருத்ரனோ அவனுடைய படைப்புக்கு உள்ளானவர்கள், அந்த லோகமும் கூட அப்பெண் எம்பெருமானுடைய முயற்சியினாலே ஏற்பட்டது, அதற்கு எம்பெருமான் அந்த உலகினுக்கு உபாதான காரணமும் உபாதானம் காரணமும் அவனே சங்கல்பித்து அதுல மாறும்படியான ஒவ்வொரு மாறாட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிமித்த காரணமும் அவனே என்று வேதநூல் தெரிவிக்கிறதே தவிர மற்றொன்றை தெரிவிக்கிறதில்லை. அப்படிப்பட்ட அதற்கு மாறாக அவப்பொருளாம், அது அந்த அவப்பொருள் மாறாடி எம்பெருமானை தாழ்த்தி இவனை உயர்த்தி பரமசிவனை உயர்த்தி சொல்லும்படியான சமயத்திலே இருள், அந்த இருளாகிறது தமோ குணமாகிறது அப்படியே சூழ்ந்து இருள். ஆழ்வார் கூட சொல்றார், கொள்கின்ற கோடிருளை சுகிந்திட்ட கொழுஞ்சுருளின் கொள்ளன்னு தமமோடும் இவையன்ன உலக இயற்கை கொள் என்று கொள். இந்த இருட்டு என்னை கொள், என்னை கொள், என்னை கொள். என்ன இருட்டுன்னு என்ன, அறிவு கெட்ட தன்மை, வேற ஒண்ணும் இல்லை, அறிவு போயிடுது, மழைக்கு போயிடுது.
அஜ்ஞானமானது ஏற்படுது. அந்த மாதிரி அஜ்ஞான அவப்பொருளாம் இருள் சுரந்த ஆகமவாதியர் கூறும் அப்படிப்பட்ட அந்த பொருளுக்கு ஏதோ சில சில பதங்கள் அவ சொல்றான், சம்பு சிவன் சில அதுலயே சிவன் பண்ணின காரியத்துக்கு கொஞ்சம் ஒஸ்தியான சில வார்த்தைகள்லாம் இருக்கு வேதத்திலேயே. அந்த புகழத்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லு, வேதமே இப்படித்தான் சொல்றது, இதுதான் சொல்றது, இவன் தான் பரம்பொருள், இவன் தான் பரம்பொருள், நாராயணன் இவனுக்கு கீழதான்னு சொல்றதுன்னு இப்படிப்பட்ட ஆகமவாதியர் போடும்படியான அவப்பொருளாம் இருள் சுரந்தைத்த உலகிருள்ளீங்கா. அப்படி அந்த நேர் வழியை காணாமல் கரடுமுரடான வழியே தடுமாறி செல்லும்படியான இந்த லோகத்திலே இருக்கும்படியானவர்களை, ஐயோ இப்படிப்பட்ட இந்த ஆகமவாதிகள் சொல்லும்படியான அர்த்தங்கள் எல்லாம் இவர்கள் மனதுக்கு போகக்கூடாது, இவர்களுக்கு உண்மையான அர்த்தம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக இருள் நீங்க, அந்த இருளானது போக, அந்த அஜ்ஞானமானது தொலைவதற்காக தன் இண்டிய சீர் அருள் சுரம் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரவன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் தன் இண்டிய சீர். தன்னை அண்டினவர்களுக்கு வேண்டினவர்களுக்கு ஞான பிரகாசத்தை வழங்காமல் லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவர் தன்னை ஈண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா உயிர்கட்கும், இந்த வஸ்து அந்த வஸ்து இந்த வஸ்து இல்லாமல் எந்தெந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஞானத்தோடு கூடின வஸ்துக்கள் அத்தனைக்கும் இந்த அருளை தன்னான். ஐயோ இது என்ன, இது கேட்டு பெறுவதுன்றது லோகத்துல உண்டு, கேளாமையே கொடுக்கிறாரு, என்ன அருள் இது, என்ன அருள், மற்றையவர்களுடைய அருளை விட எப்படிப்பட்டது, ஈண்டிய சீர் அருள் ஈண்டிய எல்லா உயிர்களுக்கும் நாதன் சீர்னா வேற ஒண்ணு கல்யாண குணங்கள், சிவபெருமானுடைய கல்யாண குணங்கள் ஒன்னா ரெண்டா, சகஸ்ர கல்யாண குணாமிருத்தோததி. ஸ்ரீராமாயணத்துல என்ன சொல்றா, அயோத்தி ஜனங்கள் பகவோ நிருப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே, அதனால கல்யாண குணங்கள் எல்லாம் ஈண்டிய சீர்கள் கல்யாண குணங்கள் எல்லாம் அப்படியே நமக்கு என்ன பண்றது, நல்ல அறிவை நமக்கு உண்டாக்குகிறது, அந்த அறிவானது முன்னாடி போய் வழிகாட்டுகிறது, அதற்கு பின்னாடி நமக்கு அப்படியே பின்னாடி வரக்கூடிய விதமாக நாம் எல்லோரும் செல்கின்றோம், முன்னாடி அந்த விளக்கு ஒளிச்சும் போது அப்படி இருக்கிறது. அது என்ன எப்படிப்பட்டன்னா, சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் காருண்யம் மார்த்தவம் ஞானம் சக்தி பூர்த்தி, இப்படிப்பட்ட பலது பலது, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ரெண்டு இல்ல, அதைத்தான் ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடுகின்றார் தயாசதகத்திலே வேதாந்தவாசிரியர், சிலோபக்யம் சரதி பவதி சீதலம் சத்குணௌகம் பா, சீதலம் சத்குணௌகம் சீதலம் சீலம் முதலான நல்ல குளிர்ந்த நற்குண பிரவாகத்தை உடையவனானவன் தான் நீ, அந்த குணங்களை எல்லாம் எங்கள் மேலே புழிகின்றாய். அப்படிப்பட்ட அவன் எவன், இப்படிப்பட்டவன் எல்லா உயிர்கட்கும் நாதன், எல்லா லோகத்துக்கும் நாதன், அவனைத் தவிர மற்றொருத்தன் கிடையாது. பசுபதி உட்பட எல்லாரும் எம்பெருமானுக்கு ஜீவாத்மாக்களே, அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஏகோகவை நாராயணா, விராட்டிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் ஜீவாத்ம கோட்டியிலே சேர்ந்தவர்கள்னு சொல்றாளே தவிர அவனை தவிர மற்றொருத்தர் யாருமே கிடையாது. அனுக்கிரக காரியம் நமக்கு பண்ணும்படியான காரியங்களிலே கைங்கரியங்களிலே இருக்கக்கூடிய குறையெல்லாம் போக்குவதற்காக பக்கத்திலே இருந்து கொண்டு பிராட்டி நமக்கு புருஷகாரம் பண்ணுவது என்கிற காரியத்தை மட்டும்தான் அவள் பண்ணுகிறாளே தவிர அதுல மற்ற விஷயங்களிலே அவளுக்கு எந்த விதமான பாகமும் கிடையாது என்பதுதான் நம்முடைய லோகாச்சாரிய வரவரமணி சம்பிரதாயத்தினுடைய
தீர்மானமான முடிவு. அப்படிப்பட்ட எல்லா உயிர்கட்கும் நாதன் அவன் யார்? அவன்தான் அரங்கன். அந்த சமோ குணத்தினாலே வந்ததெல்லாம் போய் இந்த எம்பெருமானுடைய சத்துவ குணத்தினாலே வந்த நல்ல பொருள்கள். அவன் அவன் எப்படிப்பட்டவன் உபதேசித்தான்? அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான். அவன்தான் அரங்கன் என்கிற பொருள் சுரந்தான். என்ன என்ன எதனால சொன்னான்னா, அவர்கள் சொன்ன ஆகம விருத்தமான ஆகமத்தை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்கிற ஆகமத்தினாலே எம்பெருமானை எப்படியெல்லாம் வழிபட வேணும், அந்த வழிபடக்கூடிய பூஜா விதானங்கள் எப்படி, எல்லாவற்றையும் ஸ்ரீபாஞ்சராத்திரம் மூலமாக ஒரு சம்மிதையா ரெண்டு சம்மிதையா ஊத்தெட்டு சம்மிதைகளை எம்பெருமான் அருளினான்னு நமக்கு தெரியறது. ஆனா இப்பொழுது கிடைக்கக்கூடிய சம்மிதைகள்னா ரொம்ப குறைவுதான், பல பல சம்மிதைகள் காண கிடைக்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய விதத்திலே அந்த அரங்கனை நாதனாக குறிப்பிட்டார்கள் நம்முடைய பெரியோர்கள். அதுலதான் அதான் அர்ச்சாவதாரத்தை பூஜிக்கக்கூடிய விதானத்தை, அந்த அர்ச்சாவதாரத்தை பூஜிக்கக்கூடிய ஸ்ரீபாஞ்சராத்திரம் முதலானவைகளை கொண்டு அதை எம்பெருமானை ஸ்தாபித்தார். யாரு? நாராயணன் அவன்தான், அவனைத்தான் ரங்கநாதனைத்தான் நீங்கள் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான். எம்மி ராமானுதன் யார் அதை சொன்னவர்னா, நான் எம்பெருமானார் தான் பாஞ்சராத்திர அதிகரணம் என்று சொல்லி அதுக்கு முன்னாடியே பாஞ்சராத்திரத்துக்கு உண்டான பெருமை எல்லாம் ஆகம பிராமான்யம் என்கிற கிரந்தத்திலே ஆள வந்தார் நிரூபிக்க. அதற்கு மேலாக பாஞ்சராத்திரத்துக்கு உண்டான பெருமையெல்லாம் பாஞ்சராத்திர அதிகரணத்தினாலே சொல்லி, அதற்கு மேலே பல பல கிரந்தங்கள் பல பல ஆச்சாரியர்கள் பாஞ்சராத்திர ரக்ஷா முதலான கிரந்தங்களை எல்லாம் பண்ணி எம்பெருமானுக்கு உண்டான பெருமையை ஸ்தாபித்தர்கள். இந்த சைவர்கள் பண்ணின அந்த சைவாகமத்திலே சொன்ன இருட்டான விஷயங்கள் அஞ்ஞானத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் போக்கினார்கள். அந்த போக்கினத்துக்கு முக்கிய காரணகர்த்தா யார் என்றால் எம் வி ராமானுஜன். அவன்தான் மிக்க புண்ணியன், மிக்க புண்ணியன், மிகவும் புண்ணியன். என்னன்னா, அத்தனை எம்பெருமான்களையும் தன்னுடைய ஹிருதயத்திலே கொண்டு அதனாலே நமக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை உதவிட மகோபகாரகன் எம்பெருமானார் என்று இந்த பாசுரத்தினாலே நமக்கு மிக ஆச்சரியமான அர்த்தத்தை விளக்குகின்றார். ஆக எம்பெருமானாருடைய திருவடியை பற்றினால் நாம் இருட்டாகிற தமோகுணமாகிற அஞ்ஞானத்தை போக்கி போக்கிக் கொண்டு ஞான வைபவமான எம்பெருமானுடைய வைபவத்தை நன்றாக பெற முடியும் என்பதுதான் இதற்கு திரண்ட பொருள். அப்படி எம்பெருமானாருடைய சம்பந்தத்தினாலே எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை அடைவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. गद्यत्रयं निगमशेखरदीपसारौ वेदार्थसङ्ग्रहम् अपि प्रथितं च नित्यम् गीतार्थभाष्यमपि देशिकपुङ्गवानां दातुं प्रसीदयति शेखरसुप्रभातम् पादाम्बुजं यतिपते शरणं विहर्तुं सङ्गत्य संशरणवारिदिलङ्गनोत्काः आयान्ति हस्तकमलाभिधृतोपचाराः तान् पाहि ते करुणया तव सुप्रभातम् स्नातुं कवेरतनया सलिलेषु शिष्यैः आचार्यपूरुषवरैर्यतिभिर्विशुद्धैः श्रीवैष्णवैश्च सहसेव्य महानुभावैः रामानुजार्य भगवन्तव सुप्रभातम् रामानुजार्य रमणीय गुणाभिराम रागादिदूरग गुरो गुरु सार्वभौम सत्त्वप्रधान शरणागत वत्सलत्व त्वत्पादाब्जयोरिह परत्र च किङ्करस्याम्। जय जय रामानुजा, जय जय रामानुजा।
ஜெய ஜெய ராமானுஜா ஜெய ஜெய ராமானுஜா.